வணக்கம். செய்தி சுருக்கம். தமிழகத்தில் புதிய மாவட்டங்களுக்கான தொகுதிகளை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், உத்திரமேரூர், காஞ்சிபுரம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர். வேலூர் மாவட்டம் காட்பாடி, வேலூர், அணைக்கட்டு, குடியாத்தம், கீழ வைத்தியநாங்குப்பம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம், சோளிங்கர், ராணிப்பேட்டை, ஆற்காடு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, மயிலம், திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோவிலூர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி. நெல்லை மாவட்டம் நெல்லை, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம். புதுக்கோட்டை விராலிமலையில் 100 கோடி ரூபாய் செலவில் விரிவாக்கப்பட்ட ITC தொழிற்சாலை, ஜல்லிக்கட்டு காளையை வீரர் அடக்குவது போல உருவாக்கப்பட்ட வெண்கல சிலையை முதல்வர் பழனிசாமி திறந்து வைத்தார். மாட்டுவண்டி ஓட்டிச் சென்ற முதல்வருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். விவசாயிகளின் பல ஆண்டு கனவான காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் விரைவில் நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி அளித்தார். ஒகேனக்கல் சுற்றுலா தலம் இன்று திறக்கப்பட்டது. இ பாஸ் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் போகலாம். இடைவெளி பின்பற்றி அருவிகளில் குளிக்கலாம். பரிசலில் சவாரி செய்யலாம். துர்கா பூஜையை முன்னிட்டு மேற்குவங்க மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்தார். சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற மேற்குவங்க தலைவர்களை நினைவு கூர்ந்தார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். பண்டிகை நேரத்தில் கொரோனா பரவலை தடுக்கும் விதிகளை பின்பற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். தெலங்கானா மகபூப் நகரைச் சேர்ந்த தீஷித் என்ற சிறுவனை சாகர் என்பவன் கடத்திச் சென்றான். சிறுவனின் தந்தையிடம் 45 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டினான். பணம் திரட்டி கடத்தல்காரன் சொன்ன இடத்திற்கு சென்றார். யாருமே பணம் வாங்க வரவில்லை. போலீசிடம் புகார் கொடுத்தார். மலைக்குன்றில் சிறுவனின் உடல் எரிக்கப்பட்ட நிலையில் இருந்ததை கண்டுபிடித்தனர். கொலையாளியை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இங்கிலாந்தில் தமிழ் ஈழ விடுதலை புலிகள் இயக்கம் தடையை தொடர்ந்து மேல்முறையீடு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. பயங்கரவாதத்தில் இயக்கத்திற்கு தொடர்பில்லை என்று தெரிவித்த சிறப்பு ஆணையம் விடுதலை புலிகள் மீதான தடை தவறானது என தீர்ப்பளித்தது.